ஹாய் கைஸ், நான் உங்க கால் மீ சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதுவும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ. அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ரேங்க்டு கேம் பிளே தான் விளாண்டுருக்கோம், அதனால தான் போட்டிருக்கேன். அதாவது இத்தனை நாள் நான் வந்து பிடிஎஸ் வீடியோ போட்டிருந்தேன். இருங்க, ரெக்கார்ட் ஆகுதான்னு போய்ப்பா. அன்றைக்கு ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பண்ணியும் பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. அவ்வளோ நேரம் முக்கி முக்கி பேசிகிட்டு இருந்தேன். மேலே ட்ராக் பண்ணுறதுக்குள்ளே பாடி கில் வந்துடுச்சு. இது ஆக்சுவலி காய்ஸ் என்ன ஆச்சுன்னா, ரெக்கார்ட் இருக்குல்ல, இது நான் வந்து ஃபோனில் உள்ள ரெக்கார்டு ஆன் பண்ணுறது பதிலாக என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரீ ஃபயரில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரீப்ளேன்னு அதை ஆன் பண்ணிவிட்டு, இது என்னோடய ஃபோனில் உள்ள ரெக்கார்டை ஆன் பண்ண மறந்துட்டேன். பார்த்தா ஐயோ மறந்துட்டோமே, சரி வெளியும் போக முடியாது, சரி இது ரெக்கார்ட் ஆனதை அப்படியே எடுத்து போகணும் பண்ணேன். இப்போ தான் ஒருத்தன் பார்ப்பான்னு நினைக்கிறேன், சரி என்ன பார்க்க மாட்டான், அவனை தான் நான் பார்த்து பார்த்து அங்கே நினைக்கிறேன் பாருங்க. இப்போ அந்த ரூமில் உட்காந்து லூட் பிடிக்கிட்டு இருப்பான், லூட்டு எடுத்துக்கிட்டு இருப்பானான்னு தெரில, இல்லை மெழுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானான்னு தெரில, ஜோ சைடில் தெரியும். இதோ நான் பார்த்துட்டேன், இதோ அந்த இடத்துல ஜன்னல் பார்க்குறதுக்குள்ளே போயிட்டான். இதோ அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, இதோ வெளியே வர மாதிரி. அதுவும் இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதுவும் எனக்கு வீடியோலாம் அப்லோட் வேறு பண்ணிட்டேன், சரி அப்லோட் பண்ணல கைஸ், சாரி கைஸ், ஃபஸ்ட்டு பேசுகிறோம், கொஞ்சம் டங்க்கு ஸ்லிப் ஆகுது. இது அதாவது வீடியோலாம் எடுத்துட்டேன், எடுத்து தம்ப்நெயில் எப்படி போடணும்னு தெரியல. சரி அதை பார்த்துக்கலாம் வாங்கடான்னு சொல்லி, சரி பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி, இது பார்த்துக்கலான்னு சொல்லி நான் வந்து, சரி இப்போதைக்கு எடுப்போம் தம்ப்நெயில் பார்த்துப்போம், பார்ப்போங்க ஏதாவது அரிஞ்சி ஆராய்ஞ்சி குழம்பு வச்சிட வேண்டியதான். என்னடா ரொம்ப பைக்கிய மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க. ஐயோ மெசேஜ் இது பார்க்குற உங்களுக்கும் நல்லா ஃபன்னியாக பேசினா தானே பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சில காமெடியெல்லாம் மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லிட்டேன். இந்த சிடி அவனும் வரமாட்டான், அங்கே ஒருத்தன் போவான், மேலே தூக்குவேன், ஹெட்ஷாட் ஆயிடுச்சு. ஸ்கேர் ஆக்சுவலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கைஸ், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்கேரு ஸ்னைப் சி அதுதானே, இது அந்த ஒரு சத்தம் உடம்பு இருக்கும்ல, பேர் வரமா வந்துச்சு, சிவிடுங்க அந்த சத்தம் வராமல் இருக்கும்ல, சைலன்ஸு அது இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும், ஏன்னா சவுண்டு வராமல் இருக்கும். இது மற்ற நேரத்தில் இருந்தால் டும்பு 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 டும்புன்னு சவுண்டு வரும், இனிமேலாம் அதை வச்சு வந்துடுவானுங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால்தான் நான் சைலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன், ஸ்கேர் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏகே கூட அப்படி தான், இங்கே ஒருத்தன் நிற்பான், கில் அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே போயிடுவான், அஷ்டம். இங்கே ஒரு ஹெட்ஷாட் ஆயிடுச்சு. அடுத்து மேலே எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன், வருவான் ஒருத்தன் லூட்டு எடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை அப்படியே மண்டையிலே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பாடி ஷாட் பட்டுறோம், அதுவே பாடி ஷாட் ஆயிடுச்சு கைஸ். ஜீப் எடுக்கணும்னு பார்ப்பேன், சார் ஜீப்பில் போனால் ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு வேணான்னு சொல்லிட்டு நாம் மலையில் ஏறியே போவோம் நடந்து அப்படின்னு சொல்லி போகிறேன். ஆக்சுவலி கைஸ் இன்னும் வீடியோ வரும், மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருங்க. இது சி நோட்டிஃபிகேஷன் அழுத்துவீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது ஒரு வீடியோ வரும், வெயிட் பண்ணிகிட்ருங்க. இங்கே தான் ஒருத்தனை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஐடி அவ்வளோ பெரிய ஐடியெலாம் இல்லை, கொஞ்சம் மொக்க தான். கலெக்ஷன் வீடியோ வந்தால் வரும் கைஸ் வரும். இதோ இப்போ தான் ஒருத்தனை பார்ப்பேன், அங்கே லூட் தோ மேலே தூக்குறதுக்குள்ளே பாடி கில் வந்துடுச்சு. சொல்லப்போனால் ஒன் டாப்லாம் நான் அடிப்பேன் கைஸ், ஆனால் அவ்வளோலாம் அடிக்க மாட்டேன், எப்போயாவது வரும். நான் என்ன பண்ணேன், யூ ஷேப் இது இல்லை கைஸ், நிறைய பேர் சொல்கிறாங்கள ஹரிஸ் கார்போ, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஒன் டாப் பிளேயர்ஸு அதெல்லாம் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தர ஆளுங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட பார்த்தேன்
யூ ஷேப்பு வரவே வரல. போங்கப்பா, நான் வந்து அப்படியே மேலே ட்ராகே பண்ணுறேன்னு அதுலேருந்து இப்போ நான் ஒன் டாப் கற்றுக்கிட்டு வரேன். இப்போ இங்கே எவனும் வரமாட்டான், நான் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பேன். எவனாச்சும் பின்னாடி வந்து திடீர்னு அடிச்சிட்டான், என்ன பண்ணுறது? அதனால தான் ஒரு பயத்தோடு போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே வந்து கீழே போயிடுவோன்னா? ஆமாம் ஆமாம், ஜிப்லைனில் போவேங்க ஐஸ். ஜிப்லைனில் போகும்போது திடீர்னு ஒருத்தன் நிற்பாங்க ஐஸ். எனக்கு வர மூமெண்ட் ஸ்பீட்லாம் அவ்வளோவா வராது. அது அப்படியே மற்றவங்க மாதிரி இந்த ஃபோர் ஃபிங்கர் பிளேயர்ஸ்லாம் இல்லை, நான் வெறும் டூ ஃபிங்கர் பிளேயர் தான். அப்படியே கையை டக்கு டக்குன்னுலாம் எனக்கு வராது. இப்போ தான் ஜிப்லைன் ஏறி போவேன்னு நினைக்கிறேன். ஆஹா, இப்போ கீழே போயிட்டு அங்கே இங்கேயாவது ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமேட்டு தான் ஜிப்லைனில் போவேன். தெரியல, பார்ப்போம். இப்போ கீழே போவேன். முன்ன இந்த கட்டணம் வேறு மாற்றிட்டாங்க. இப்படி பின்னாடி நிஞ்சா மாதிரி வச்சுட்டு ஓடுறாங்க. முன்னெல்லாம் நார்மலாக கையில் வச்சுட்டு ஓடுவாங்க, இப்போ நிஞ்சா மாதிரி ஓடுறாங்க. அதே மாதிரி அந்த பெருசாக கோடாரி இருக்கும்ல, அதுவும் அப்படி தான் மாற்றிட்டாங்க. பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி நெஞ்சா மாதிரி ஓடுறாங்க. ஸோ மேலே போவோம். இங்கே யாருமே இல்லை, ஜோன் வேறு வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஜிப்லைனில் போவேன். அங்கே திடீர்னு ஒருத்தர் நிற்பாங்க. ரெக்கார்ட் ஆகுது. நானும் அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி அப்படியே அந்த கத்தியை வீசிக்கிட்டு போவேன். ஐயோ, சொல்லப்போனால் கொஞ்சம் எனக்கு லேக் ஆகுங்க ஐஸ் ஃப்ரீ ஃபயரு சி ஃபோனு. அதனால் சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ விளையாடவும் வராதுன்னு வச்சுக்கோங்க. ஓ, இது வரைக்கும் நான் 3 கிலோ 5 கிலோ தாங்க ஐஸ் சேர்த்துருக்கேன். ஐயோ, கண்ணும் தெரியலையோ. எத்தனை கிலோ? 5 கிலோ. 5 கிலோ 3 கிலோ பார்த்துட்டு சொல்லுங்க சார். நீங்கள் வந்து ஒழுங்காக தெரியல சார். நான் கொத்தமல்லா சொல்லிடுறேன். பின்னாடியும் பார்ப்பேன் எவனாச்சு. அங்கே பின்னாடி ஷூட்டிங் சவுண்டு கேட்குமா சார்? திடீர்னு பின்னாடி வருவானாலும் இப்போ தான் திரும்ப பார்ப்பேன். பின்னாடி பார்க்குறதுக்குள்ளே அங்கே ஒருத்தனை பார்க்க மறந்துட்டேன். இதோ எவனா திடீர்னு பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பான்ல. இதோ அங்கே பாருங்க, அவன் ஒருத்தர் நிற்கிறான். அவனும் பார்க்க மறந்துட்டேன். க்ளூவால் போட்டு என்ன பண்ணிட்டேன், சிட்டப்பு குழுவால் போடுறான். இது அந்த இதில் வேறு புல்லட் காலியாக இருக்கும் ஐஸ். அது பேர்னா AN-94. இது அந்த சைடு ஒருத்தன் வருவான். இப்போ இவனோட லூட்டை நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். சைடில் ஒருத்தன் வருவான். சுற்றி சுற்றி பார்ப்பேன்னா அப்போ அந்த AN-94 அடிப்பேன். அவனை அடித்து முழு புல்லட்டும் காலியாயிடுச்சு. அவனை அடித்தோம். அப்புறம் கீழே ஒருத்தன் போயிட்டுருப்பான், அவனை அடித்தோம். அப்போ தான் அவனை தாம்சன்லேயே காலி பண்ணிடுறேன். ஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. AN-94 எதுவும் அங்கே ஒருத்தன் போவான்னு நினைக்கிறதோ வருவான். ஸ்கோப் வச்சு பார்ப்பேன். அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான், ஒழுங்காக நிற்கவே மாட்டேது. கீழே போய் பார்த்துட்டு வருவேன் சும்மா, எவனாச்சும் இருக்காங்களான்னு. திரும்ப மேலே போவேன். அப்போ தான் அங்கே ஒருத்தன் வருவான். இதோ அங்கே வராமல் போகிறாங்க. ஸ்கோப் போடுவோம், மேலே படவும் படாது. அந்த 4X ஸ்கோப்பாக இருந்தால் வந்துருக்கோங்க. இதுவரை என்ன ஸ்கோப்புன்னு தெரில. எனக்கு சொல்லப்போனால் ஸ்கோப்பே தெரிஞ்சதுன்னா 4X ஸ்கோப் தான். அதுதான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், அதை வச்சு தான் அடிக்க வரும். எப்படியும் இவனை முக்கி முக்கி அடிச்சாச்சு. இதோ இங்கே ஒருத்தனை அடிப்பேன், அதுக்குள்ளே பாதி புல்லட் காலி ஆயிரும். அவன் மேலே படவே படாது, புல்லட் வேறு காலி ஆயிருமா. அதனால நல்லவேல் தாம்சன் ஒருத்தங்க ரேஞ்சு கொஞ்சம் நல்லா அடிக்கும். அதை வச்சு எடுக்கவும் அதை வச்சு அடித்த நல்ல வேலை. அந்த அந்த என்னமோ புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல, அதை முன்னாடி வச்சுருந்தால அதுக்குள்ள நல்ல கண்ணு தான். பார்ப்போம். அது அவனை எப்படியோ அடித்தாச்சு. ஜோனு வேறு செகண்டு ஜோனுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே ஆகுது. இவங்கிட்ட ஆமாம் தெரியலன்னு. இது இங்கே ஒருத்தனை ப்ராங்க் பண்ணலான்னு முன்னாடி போவேன், அவன் கிரௌண்டை மாற்றிட்டு இருப்பான். அதனால் ஒரே ஹெட்ஷாட்டாக போட்டேன். அவங்ககிட்ட பர்சன் சாரி கேஸ் மறந்தேன். அங்கே ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். சரி பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ, அவங்க ஒருத்தன் அவங்ககிட்ட ஆமோ இருக்கான்னு போய் பார்க்கறது பதில் ஆமாவே அவங்ககிட்ட இல்லை. சரி, அதனால் AN-94 வேணும்னு இது உட்பேக்கர் எடுத்துட்டேன். ஒன் டாப் அடிப்போமே, இங்கே ஒருத்தன் பார்ப்பான், இங்கே ஒருத்தன் வருவான். அவனை ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா அவன் உட்காந்து உட்காந்து இது பண்ணுறான். ஒன் டாப்பே சரியாக அடிக்க முடியல. இப்போ தான் அது ஒரு நேரம் ஓடிட்டு போய் சைடில் வருவான்.
அவனை பார்த்தானான்னு தெரில, இது ஓடுறான் போகிறேன் ரெட் கலரு. நான் அவனை பார்த்துட்டேன், இது தாம்சன் வச்சு அடிப்பேன், நல்லா டேமேஜ் போயிடுச்சு. கடைசியாக உட்பேக்கரை வச்சு எச்சா ஒன்ட்டாக படிக்கலான்னு பார்ப்பேன், அழுத்தி இப்படி தான். என்ன பண்ணுறது, அவன் வேறு உட்காந்துருந்தானா, உட்காந்து அடிக்க முடியாது. அவ்வளோதாங்க, மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.